பொதுவாக புத்தாண்டுன்னு வந்துட்டாலே நம்ம மக்கள் பலர் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க அதாவது அது வரைக்கும் அவங்ககிட்ட இருந்த சில கெட்ட பழக்கங்களை வந்து நான் வந்து இந்த புத்தாண்டு முதல் நான் நிப்பாட்டிடுவேன் தம் அடிக்கிறதை நிப்பாட்டிடுவேன் தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உறுதிமொழியாக எடு எடுத்துக்கிட்டு அதையே நடைமுறைப்படுத்தினவங்களும் இருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த புத்தாண்டு முதல் நல்ல எண்ணங்களை விதைப்போமே அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற வாக்கியம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதாவது என்னென்னா அவங்க நல்ல அதாவது ஒரு தீய செயலை வந்து நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் அதே பெருசு பெருசாக மரமாகி அது தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்போ தீயதை விதைக்கும் போது தீய இதே பலனாக கிடைக்குது அதே இது நல்லதை விதைச்சோம் அப்படின்னா நல்லதே நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து என்னென்னா நல்ல விஷயங்களை நாம் வந்து அதிகமாக சிந்திக்கிறதே கிடையாது நல்ல விஷயங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதனோட பலன் வந்து நல்ல சிந்தனையாக வரும் பொதுவாகவே டீ கடையிலேருந்து பேசுகிறது பல காலமாக வந்து வழக்கத்தில் இருந்தது அப்போ டீ கடையிலேருந்து பேசும்போது என்னென்னா அவங்க பல விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனால் யாருமே அந்த இடத்துல ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறத நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் எதையாவது பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த இடத்துல ஒரு ஒரு யோசனை அப்படிங்கிறது கூட வராது அப்போ நியூஸ் பேப்பரில் பார்ப்பாங்க நிறைய செய்திகளை பார்த்துட்டு நாட்டில் இப்படி இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாட்டில் இவ்வளோ நல்லது நடக்குதுங்கிறத பற்றி நாம் சிந்திக்கிறதே கிடையாது ஸோ அங்கே ஆரம்பித்து நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தங்க பேசுகிற பழகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் நல்லதுங்கிறது ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்கும் அதனால தான் நம்ம மக்களுக்கு ஒரு மனநிலை இன்னைக்கு நாட்டில் நல்லதே நடக்கிறது இல்லை இன்னைக்கு நாட்டில் அப்படி கெட்டது வந்துருச்சு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இது மாதிரி சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதமான கருத்துக்கள் வந்து எதிர்மறையான கருத்துக்கள் மட்டுமே தான் பகிரப்படுது அப்போ நானும் பார்த்து பார்த்து எனக்கு பொறுமையிலேருந்து என்னடா இப்படி எல்லார் மனசுலேயும் இது மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள் தான் இருக்குது அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தா எனக்கும் ரொம்ப மன வருத்தமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஃபேஸ்புக்கில் அந்த ஒரு ஐயாயிரம் நண்பர்கள் இருக்கலாம் அப்படின்னா அந்த ஐயாயிரம் நண்பர்களோட அப்டேட்மே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தனை அப்டேட்லேருந்துமே அத்தனை பேருக்கிட்டேருந்துமே அன்ஃபாலோ கொடுத்துட்டேன் அப்படின்னா யாரோட அப்டேட்டும் எனக்கு வரவே செய்யாது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம வந்து எதை நினைக்கிறோமோ அதுவே நடக்கும் இதுதான் உண்மையில் இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது கடவுள் வந்து என்னென்னா ஒரு ஆட்டோ அப்ரூவல் சிஸ்டம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எது கேட்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் நம்ம அதிகமாக எதை கேட்குறோம் அப்படியும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நம்ம எதை பேசுகிறோம் நல்லதை பேசுகிறோமா கெட்டதை பேசுகிறோமா எதை சிந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது ஆனால் கெட்டதாக நிறைய சிந்திக்கிறோம் நாடு அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆயிடுச்சு இதில் நல்லாவே அதில் நல்ல எதுவுமே நல்லதாக நடக்கிறது இல்லை அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இதில் வரக்கூட ஒரு வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருந்தும் எதிர்பார்க்க முடியுது நாடு ரெண்டாயிரத்தி இருபதில் வல்லரசு ஆயிரும் அப்படின்னு இங்கே யாரும் அவங்கக்கிட்ட மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறதே கிடையாது ஆனால் நாடு வந்து வல்லரசாயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அந்த எட்டாக்கனியை மட்டும் அப்பப்போ நம்ம வாயில் பேசிக்கிட்டே இருக்கோம் எப்படி ஆகும் இப்போ நான் வந்து க என்னோடய வேலை காரணமாக ஒருக்க சைனா போயிருக்கேன் அங்கே வந்து மலேசியாவிலேருந்து கூட ஒருத்தர் வந்திருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஒரு ட்ரைனிங் போகிறோம் அப்போ போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்தோட கவரை வந்து நான் கீழே போடுறேன் கீழே போட்டோன்னா அவர் அந்த மலேசியாக்காரருக்கு பயங்கர கோபம் அப்போ வந்து என்னென்னா எப்படி நீ வந்து கீழே போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அந்த கீழே போட்ட அந்த பொருளை எடுத்து பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினில் போட வைக்கிறாரு போட வச்சுட்டு உங்கள் நாடாக இருந்தால் நீ இதை பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணிட்டுருப்பங்க காலங்காலமாக அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவர் அது அவருக்கு புரியவே இல்லை என்னென்னா அவங்க நாட்டில் அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அவர் வந்து ஒரு பொருளை கூட கீழே போட மாட்டாங்க டஸ்ட்பினில் தான் போடுவாங்க அப்படின்னு அவர் அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது தான் தெரியும் அப்போ எனக்குள்ளே ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நம்ம எப்பயுமே இதெல்லாம் அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது ஏன்னா தானேன்னு சொல்லிவிட்டு எது கிடச்சனா அப்படியே தூக்கி போட்டுருவோம் அது அந்த இடத்துல அழுக்காகமே குப்பையாகுமேங்கிறத பற்றி நினைக்கிறதில்ல ஆனால் அவங்களோட எண்ணத்தில் அப்படி இருக்கிறத கவனித்தப்போ ஓ அப்போ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பயணம் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது அப்போ நம்ம வந்து என்னென்னா நமக்குள்ளே எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம ஏற்படுத்தவே மாட்டோம் அதாவது லஞ்சம் கொடுக்குறதையோ லஞ்சம் வாங்குறதையோ அது வந்து நம்மக்கிட்டருந்து தடையாக இருக்காது எவ்வளோ வேணால் நம்ம கொடுப்போம் எவ்வளோ வேணால் வாங்குவோம் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் பேசுவோம் அதாவது இந்த ஏன் நாடு திருந்தவே மாட்டேங்குதுன்னு ஆனால் அந்த மாற்றத்தை நம்மக்கிட்டேருந்து நம்ம கொண்டு வர்றதில்ல ஆனால் அடுத்தவங்களை கை காட்டுறதில் ரொம்ப குறியாக இருப்போம் ஆனால் வல்லரசு ஆயிடணும் ரெண்டாயிரத்தி இருபதில் வல்லரசு ஆயிடணுங்கிறது மட்டும் எல்லாரும் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது அப்போ நான் அப்போ தான் முன்னேன் வல்லரசு ஆறுதணு இங்கே நல்லரசாகிறதுக்கு முதல்ல வழியை பார்ப்போம் அடுத்து வல்லரசு ஆறுதுன்னு சொன்னால் இல்லை அது என்ன இப்படி பேசுகிற நாங்கள் வல்லரசு ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் நிறைய பேர் நேரடியாக பேசும்போது சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது ஸோ மாற்றங்கள் நம்ம கிட்டேந்து தான் தொடங்கணும் அப்படிங்கிறதுல நான் எப்பயுமே குறியாக இருக்கேன் ஒரு முறை ஃபேஸ்புக்கில் என்னோடய பதிவுகளை பார்த்துட்டு ஒருத்தர் என்னை தொடர்பு கொண்டார் அவர் சொன்னார் எனக்கு எந்த ஒரு வியாபாரம் பண்ணாலும் நல்லா வர மாட்டேங்குது எனக்கு எந்த வேலையும் ஆக மாட்டேங்குது எனக்கு இப்போவே நாற்பது ஆகுது இதுவே பெரிய மன அழுத்தத்தை தருது அப்படின்னு அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் எதுக்காக அவர்கிட்ட பேசும்போது கேட்குறேன் உங்களுக்கு எதுக்காவது இதுவரைக்கும் பாராட்டு கிடச்சிருக்கா நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி அப்படின்னு கேட்டப்ப ஆமாங்க ஒரு தடவை கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தப்ப நான் மார்க்கெட்டிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஒரு நாளில் நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருட்களை விற்று அப்படின்னா அதாவது பனியன் நினைக்கிற எதோ ஒரு பொருள் அப்போ விற்றீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் உங்களுக்கு வந்து கமிஷன் தருவேன் அதாவது நீ ரூபாய்க்கு விற்றுட்டேன் அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு உனக்கு வேணுங்கிற பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க அப்போ அவர் பத்தாயிரரூவா அவருக்கு டார்கெட்டாக இருந்தது அந்த ஒரு நாளில் அவர் கிட்டத்தட்ட ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாரான் அப்போ அவங்க சொன்ன மாதிரி பத்தாயிர ரூபாய்க்கு மேலே விற்றுட்டா அவங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு துணி எடுத்துடணுன்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுத்தாங்க இதான் எனக்கு கிடச்ச பாராட்டு அப்படின்னோடன அப்போ தான் நான் கேட்டேன் இப்போ இதே இது நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை இது உங்களோட ஸ்ட்ரென்த்து இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே பொருட்களை நீங்கள் சுயமாக நீங்கள் விற்றுருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பத்து சதவீதம் கமிஷன் அப்படின்னு வச்சு பார்த்தா அதே எழுவத்தையாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்து ஐ ஐநூறுரூவா கிடைச்சிருக்குமே அப்போ அந்த மாதத்தில் இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வருமானம் ஏழாயிரத்து ஐநூறு போதும் அப்படின்னா அப்போ மிச்ச நாள்னால் உங்களுக்கு வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் அவர் ஓ என்னால் கூட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தார் எப்பயுமே நம்மகிட்ட இருக்க பிரச்சனையே இதுதான் நமக்கு ஆயிரம் பலம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் அதை நம்ம அப்படி இரு அதை நினைக்கிறதே கிடையாது நம்ம சிந்தனை ஃபுல்லாக நம்மளால் முடியாது நடக்காது ஏன்னா நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் எல்லா நபர்களும் வந்து எதிர்மறையான கருத்துக்கள் அதோ நெகட்டிவ் தாட்ஸ் மட்டுமே தான் நம்ம கிட்ட பயிர்ந்துக்கிறாங்க யாருமே வந்து நேர்மறையான விஷயங்களை பற்றி பேசுறதே இல்லை அப்போ இவ்வளோ திறமையான நபர் வந்து புலம்பிட்டு இருக்காரு எனக்கு வாழை வழி இல்ல இத்தனை வயசாயிருச்சு நான் இனி என்ன பண்ண போறேன் அப்படின்னு அப்போ தான் உங்களுக்குள்ள எவ்வளோ திறமையில் இருக்கும் அதை முதல்ல நீங்கள் என்னன்னு தேடி கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் எடுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன பலம் அப்படிங்கிறத இப்போ நம்ம சிந்தனை ஃபுல்லாகவே நம்மளோட பலகீனமான விஷயங்களை மட்டுமே டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்குது அப்போ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிதுங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை ஸோ அதனால தான் முதல்ல எல்லாருக்கிட்டேயும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது ஒன்று தான் நல்ல விஷயங்களை சிந்திப்போம் அப்போ நல்லது சிந்திக்கும் போது தான் நல்ல சிந்தனைகள் வந்து பிறக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம நாட்டில் உள்ள அத்தனை பேர் கையிலுமே இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இது மூலமாக அனுப்பக்கூடிய செய்திகள் வந்து போய் சேருது அப்போ இந்த செய்திகளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது ஆனால் வதந்திகள் தவறான செய்திகள் உணர்ச்சி வசப்பட உணர்ச்சியை தூண்டக்கூடிய செய்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஒரு விவசாயம்னு எடுத்துகிட்டு அவ்வளோதான் விவசாயிகள் வாழ வழியே இல்லை அவங்களுக்கு முடியவே முடியாது இது நடக்கவே நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு எதிர்மறையான விஷயங்கள் சொல்கிறதுக்கு நம்ம அவ்வளோ சக்தியை வீணடிக்கிறோம் அதே நேரத்தில் நல்லா வாழ்கிறதுக்கு இந்த மா பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நல்ல விஷயங்கள் வர்றதுக்குங்கிற மாதிரி சிந்தனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியான அளவில் இருக்கும் அதுதான் பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஒரு விவசாயி ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறாரு அவர் உற்பத்தி பண்ணுறதுக்கு அங்கே வந்து அவருக்கு கிடைக்கிற கூலி கொள்முதல் பண்ணுறது பத்து ரூபா அப்படின்னா அதே பொருளை வாங்கக்கூடிய நபர் நாற்பது ரூபா கொடுத்து வாங்குறாரு இப்போ இந்த விவசாயி என்ன சொல்கிறாரு எனக்கு வாழ வழி இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் இருக்காரான் ஆனால் வாங்குறவங்களுக்கு நாற்பது ரூபா அதுக்கு மேலே தான் கிடச்சிட்டு இருக்கான் இங்கே என்ன நடக்குது இடையில உள்ளவங்க கிட்ட ஒரு முப்பது ரூபா போகுது இப்போ இதே இது இவங்க எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களே வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு இவங்களோட பொருட்களை வேற யாரும் எங்கிட்ட கொள்முதல் பண்ண வேணாம்ப்பா நாங்களே டைரெக்டாக விற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே பொருளை ஒரு முப்பது ரூபான்னு டேரெக்டா மக்கள்கிட்ட கொடுக்குறதா சொன்னால் எப்படி உழவர் சந்தைன்னு சொல்லிட்டு விவசாயிகளே வந்து டேரெக்டா சந்தையில் வந்து அவங்க பொருட்கள் விற்கிறாங்களோ அங்கே போய் வாங்குறப்போ சந்தோஷமா கை நிறைய அள்ளி கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்காங்கன்னு அது இது நம்ம கடையில் வாங்குறப்போ அப்படி நம்ம பார்க்க முடியாது அதே மாதிரி இவங்க ஒரு கடையை வச்சு ஒரு ட்ரையல் பார்க்குறாங்கன்னு வைப்போமே யாருக்கு அதுவும் புதுசாக கடை வேணாம் யாருக்காவது சொந்த அந்த விவசாயிகள்ல ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்கன்னா அந்த கடையில் இந்த மாதிரி விவசாயம் பொருட்களை வந்து நாங்கள் டைரெக்டாக இங்கேயே விற்கிறோம் அதில் இவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள் அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாற்பது ரூபாய்க்கு வாங்குறவங்க பத்து ரூபாய் கம்மியாக இருக்குங்கிறப்ப அங்கே போய் வாங்குவாங்களா இல்லைன்னா வேறு கடையில் போய் வாங்குவாங்களா அப்போ ஒருத்தங்களோட பலம் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியறதில்ல அப்போ அவங்களோட பலன் பலம் எவ்வளோன்னு தெரியலங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க பலகீனமான விஷயங்களை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டே உட்காந்துட்டு அவங்க ரொம்ப பலகீனமானவங்கன்னு தவறாக நடிச்சிக்கிறாங்க உண்மையில் இங்கே நிறைய மாயை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் எதிர்முறையாக சிந்திக்கிறது எனக்கு வழக்கமே கிடையாது எல்லா விஷயத்துலேயும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிவிட்டு அந்த இதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இது நடந்திருக்குங்கிற விஷயங்களை தேடக்கூடிய நபர் தான் நான் அப்போ எங்கண்ணுக்கு இங்கே எதுவுமே ரொம்ப தவறாக நடக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றுமே தெரியலை ஆனால் பல விஷயங்கள் மிகைப்படுத்தி மக்கள்கிட்ட சொல்லப்படுது அதனால தான் இப்போ எனக்கு வாட்ஸ்அப் கான்டாக்டுன்னு பார்த்தாலே ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேர் இருப்பாங்க வளச்சி வளச்சி ஒருத்தங்களா போடுறப்பெல்லாம் நிறைய நேரங்களில் இந்த கேள்வியில் நான் திருப்பி கேட்பேன் அந்த கேள்வியில் கேட்டால் மட்டும் பதில் வராது அதிக அளவில் எதிர்மறையான செய்திகளை பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தா பொது அறிவை வளர்த்துக்கிறேங்கிற பேரை சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை அது ரெகுலராக படிக்கிறவங்களா இருக்காங்க அவங்க எல்லாம் கேட்டால் நாடு கெட்டு போச்சு அது அப்படி ஆகிடுச்சி இது அப்படி ஆயிடுச்சு இதை தவிர யாரும் பெருசாக பேசுகிறதே கேட்டேன் இதுதான் அவங்க வளர்த்துக்கிட்ட ஜென்ரல் நாலேஜ் நான்லாம் எனக்கு அந்த பழக்கமே கிடையாது இந்த நியூஸ் பேப்பரை நான் சின்ன வயசுலேருந்தே யார் எது சொன்னாலும் நான் அதை ப பெருசாக பார்க்கணும்னு விரும்பினது கூட கிடையாது ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து கிடைச்சிரும் அப்போ என்னென்னா நமக்கு எதை பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியுறதில்லை ஆனால் எனத்தையா ஒன்று பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்போ அதே நியூஸ் பேப்பர்லேருந்து பார்த்த அந்த எதிர்மறையான பல செய்திகளை நம்ம மொபைலுக்கே டேரெக்டாக இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதை மாதிரி சில அப்ளிகேஷன் மூலமாக வந்துட்டுருக்கு அப்போ இதே இதை ஈஸியாக எல்லாருக்கிட்டேயும் வருது அப்போ இதில் நல்ல சிந்தனையில் தூண்டுற மாதிரி விஷயங்கள் மட்டும் மக்கள்கிட்ட போச்சுன்னா எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா எனக்குள்ள தோணுது அப்போ முகநூலில் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பேரில் நிச்சயமாக அது பல பேருக்கு பல விதமான தன்னம்பிக்கையை கொடுத்ததுங்கிறது ஏன்னா பிற்காலத்தில் சில எதாவது கமெண்ட் ரூபத்திலேயோ ஏதோ ரூபங்கள்லேயோ என்ன தொடர்பு கொள்ளும் போது சொல்லி இருந்த அப்போ நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு அப்போ முந்தி நம்ம ஊரெல்லாம் கெட்டு கிடந்து ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க நிறைய நல்லதும் நடந்துகிட்ருக்கு இப்போ நான் அதெல்லாம் பார்க்க வரேன் அப்படிங்குறாங்க அப்போந்தான் தோணுச்சு அப்போ ஒரு நபர் அந்த நல்லது இருக்குதுன்னு சொல்லும்போது இவ்வளோ தூரத்துக்கு மக்கள்கிட்ட மாற்றங்கள் வருது அப்படின்னா அப்போ நம்ம எதிர்மறையான சிந்தனைகள் உணர்ச்சி வசப்பட தூண்டுறதுக்காக உள்ள சிந்தனைகள் இதை பார்த்தவுடன் சிந்திக்காமல் அத்தனை பேருக்கும் பகிரும் அப்படின்னு வரக்கூடிய அந்த பல விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா வதந்திகள் தேவையில்லாத சிந்தனைகள் மக்கள்கிட்ட போறது தவிர்க்கப்படும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த புத்தாண்டுல நான் சொல்லிக்கிற விஷயம் இதுதான் நேர்மறையான கருத்துக்கள் நல்ல எண்ணங்கள் உள்ள கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பகிர்ந்துக்கங்க அதே நேரத்தில் எதிர்மறையான கருத்துக்கள் நோய் வந்துருச்சு இந்த நோய்க்கு இந்த மருந்துச்சு இப்படி இந்த நோய் சம்மந்தமான விஷயங்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தவறான ஒரு செய்தி தான் எனக்கு நிச்சயமாக தெரியும் நான் யார் என்கிட்ட எதை அனுப்பினாலும் நான் திருப்பி கேள்வி கேட்கும் போதே அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்போ ஏதோ ஒன்று இதில் தவறு இருக்குது போல அப்படின்னு ஸோ தயவு செய்து நோய் தொடர்பான செய்திகளை பரப்பாதீங்க நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளை பற்றி மட்டும் வரக்கூடிய சிந்த செய்திகளை மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் மட்டுமே இருக்கிற ஒரு பதிவை தயவு செய்து பயந்துக்காங்க ஓகே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இதை மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையோடு சேர்ந்து ஒரு பதிவு வருதா அப்போ அது ஒரு நல்ல பதிவுன்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த நல்ல அதுவும் வந்து எதிர்மறையான சிந்தனையோடு வந்திருக்கக்கூடாது அந்த பதிவு நேர்முறையான சிந்தனை பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸு இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருதுன்னா அப்போ அது நல்ல பதிவு அதை நீங்கள் கிட்ட பயந்துக்குங்க நம்ம பார்க்குற படிக்கிற அத்தனை விஷயங்களையும் அத்தனை பேருக்கிட்டையும் பயந்துக்கணும் அவசியமே இல்லைங்க நம்ம நல்ல விஷயங்களை பார்க்குறோமா நமக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியை கொடுத்ததா அப்படின்னா அதை மட்டும் அடுத்தவங்ககிட்ட பயந்துக்கங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியலையா அது ஏதோ பயமுறுத்துற மாதிரி இருக்கா திடீர்னு மொபைல் ஃபோனில் வந்து ஒரு தங்க பேசுகிறாங்க ஒரு மொபைல் ஃபோனுக்கு ஒரு எண்ணில் இருந்து அழைப்பு வந்து தான் உடனடியாக ரத்தங்கக்கி செத்து போயிட்டாங்களாம் இதில் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரிப்போர்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரில அங்கே ஆளாளுக்கு வந்து நியூஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரே நியூஸை வளைச்சி வளைச்சி அரைச்சமாவே அரைப்போன்னு அரைச்சிட்டு இருக்காங்க டிவிலையும் சரி பல இந்த மேகசின்ஸ் இந்த செய்தித்தாள்கள் பல இதெல்லாம் இதான் இருக்கு அவங்க யாருக்குமே வராத இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு மட்டும் வந்துருச்சான் அதாவது இந்த நம்பர்லேருந்து காலைல வந்தோடனே இத்தனை பேர் ரத்தம் கீ செத்து போயிட்டாங்க உடனடியாக அது அத்தனை பேருக்கும் பகிர்ணமா எதுக்கு ஏன் இந்த பயத்தை விதைக்கிறேன்னு கேட்டால் அது அவங்களுக்கே தெரியறதில்ல அது என்னமோ ஒரு சுவாரஸ்யமாக இப்படி பல பிட்டுகளை போட்டு விட்டுறாங்க எனக்குள்ள ஒரு நம்பிக்கை தந்த ஒரு விஷயம் என்னென்னா இதை மாதிரி பிளாஸ்டிக் முட்டகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்திருந்ததை பார்த்துட்டு உண்மையில் இது தாங்க நடக்குதுன்னு சொல்லிவிட்டு முதல் முதல்ல ஒரு ஆடியோ அதுக்கு கொடுத்துருந்தேன் அப்போ வந்து அது நிறைய மக்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்கிட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கான்டாக்ட் இருக்குன்னா யார்கிட்ட இருந்தோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதை பிளாஸ்டிக் முட்டைகோஸுன்னு பயமுறுத்துறது தொடர்பான வீடியோ எனக்கு அதிகம் வரலை கிட்டத்தட்ட வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போவே நினச்சிக்கிட்டேன் அப்போ ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்தும் போது அது ஈஸியாக எல்லா மக்களுக்கும் போகுது அதனால தானே திருப்பி அதை சர்க்குலைட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு அப்போ ப்ராப்ளம் தெளிவாக இல்லாதப்ப தான் இவங்க பயந்துட்டு அடுத்தவங்களுக்கும் அதை எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களையும் பயமுறுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு ஏன் நான் போடக்கூடிய பல பதிவுகளில் என்னோடய பேர் போட்டிருக்கோம் அந்த வீடியோ மாதிரி வச்சு போட்டிருப்பேன் அது ஸ்லைடில் எதுக்கு அப்படின்னா நான் போடுற பதிவை என்கிட்டயே திருப்பி திருப்பி ஒரு கணக்கான மக்கள் அனுப்பிட்டு இது கரெக்டாக இருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அப்போ தான் தயவு செய்து இனிமேல் அதை பண்ணால் இங்கே என்னால் முடியலை எத்தனை பேர்கிட்ட தான் இதை நான் தான் போட்டிருந்தேன்னு சொல்ல முடியும் அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த மாதிரி பேரை போட்டு வந்ததுக்கப்புறம் யாரும் அதை திருப்பி என்கிட்டே அனுப்பி இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறதே இல்லை ஸோ இதுக்காக தான் பேர் போடுறேன்னு தவிர இந்த பேர் எல்லும் போகணும் நான் ரொம்ப பிரபலம் அப்படியெல்லாம் எனக்கு என்னமே கிடையாது ஏன்னா அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ நாடு நல்லாகணும் அப்படின்னா நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ண வேண்டாம் முதல்ல எதிர்மறையாக சிந்திக்கிறதையும் எதிர்மறையான கருத்துக்களை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதையும் முதல்ல திருத்திக்கங்க இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்கள் அங்கே வர ஆரம்பிக்கும் நேர்மறையாக ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்க ஆரம்பித்தா என்னெல்லாம் ஆகுங்கிறது எனக்குள்ள ஒரு விஷன் இருக்கு அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு என்னாலான முயற்சியில் நான் இருக்கேன் அதனால தான் நான் வந்து அப்படியே புத்தாண்டு வாழ்த்துன்னு சரி வர்றதை அப்படியே யாருக்கும் நான் ஃபார்வர்ட்லாம் பண்றது இல்ல ஒரு நல்ல மெசேஜாவது போகட்டும் அது இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை பயந்துக்கிறேன் இன்று முதல் நீங்கள் ஏதோ ஒரு மாற்றங்கள் வரணும்னு நினச்சிங்க ஒரு நல்ல மாற்றங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா செய்து பார்க்குற அத்தனை மெசேஜையும் ஃபார்வேர்ட் பண்ணா ஒரு மெசேஜில் பயமுறுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அப்போ அதில் அது தவறானதாக கூட இருக்கலாம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்த மாதிரி பயமுறுத்தல்கள் எல்லாம் தவறானதுங்கிறத நான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்த பல செய்திகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் இப்போ திருத்த வேலையை பார்த்துட்ருக்கேன் ஸோ இது வந்து தனியொரு நபரால் சாத்தியமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும் நிச்சயமாக நல்ல எண்ணத்தோட இந்த பதிவை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்க அப்படின்னா இது நிச்சயமாக சாத்தியப்படும் எப்படி ஒரு பிளாஸ்டிக்கு முட்டைகோஸுங்கிறத பற்றி தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டு அந்த இதெல்லாம் நீங்களே செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி திருப்பி எனக்கு வராமல் இருந்ததே இப்போ புண்ணியம் தான் அதை மாதிரி குறைஞ்சதோ அதே மாதிரி நல்ல விஷயங்களும் திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட போகும்போது புது விதமான சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனைகள் நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் அவங்க கிட்ட ஸோ உங்களோட முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும் நம்புகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இந்த புத்தாண்டில் நம்ம நல்ல சிந்தனைகளை மட்டும் விதைப்போம் அது அதுக்கான பலனை நம்ம அறுவடை பண்ணுவோம் ஸோ இதுக்கு என்னால் மட்டும் சாத்தியமில்லை நீங்கள் அத்தனை பேரும் நினச்சா இது சாத்தியம்தான்